பூர்வமாகவும் அவர்கிட்ட இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அனுபவ பூர்வமா ஒருத்தர்கிட்ட இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு லெக்சரை பார்க்க முடியாது. அவ கூட இருந்து பழகி பாரு. அவ எப்பொழுதுமே நாம சொல்லிட்டு இருக்காளா பேரு, என்னைக்காவது ஒரு சொட்டு கண்லேருந்து ஜலம் வந்திருக்கான்னு பாரு. முதல்ல நம்ம பக்தி பண்ணி கண்லேருந்து ஜலம் வந்தவுடனே யாராவது பார்க்கறாளான்னு பார்த்துடக்கூடாது. அது ஒரு அவஸ்தை இல்லையா? அப்ப என்ன பண்ண, யாராவது பார்த்துடக்கூடாதேன்னு நினைக்கணும். ரகசியமா இருக்கணும் பக்தி. அதனால இந்த இடத்துல சொல்றான், வீணாயா ரூப சௌந்தர்யம் தந்திரி வாதன சௌஷ்டவம் பிரஜாரஞ்சன மாத்திரம் தத்து ந சாம்ராஜ்ய கல்பதே. அப்ப மனுஷத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்சயம். முதல்ல இவனுக்கு மனித பகவான் ஒருத்த மேல கிருப்பை பண்றான் அப்படின்னுட்டா, பிரதம கிருப்பையில ஒரு சாதகன் விஷயத்துல அவனை நல்லா சுத்தமாக்கறான். நல்ல வெசலை கிளீன் பண்ணாதானே பாத்திரம் பால் வாங்கலாம். வெசல் கிளீன் ஆகி அதில் பால் விழுந்தாதானே பால் வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கும். அதனால வெசலில் பகவான் என்ன பண்ணுறான்னா, நல்லா கிளீன் பண்ணுறதுக்கு மனிதனுக்கு மனித தன்மையை கொடுக்கறான். அதனால தான் பாகவத தர்மத்திலையும் ஏகாதச ஸ்கந்தத்தில் அந்த குருட்ட போய் சிக்ஷை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னது என்னன்னா, இத்தகைய ஆத்மகுணங்கள்லாம் அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்து பார்த்து அது ஒரு இன்ஸ்பயர் ஆக வேண்டாமா? அதனால மனுஷத்துவம் அடுத்தது முமுக்ஷத்துவம், மோக்ஷத்துக்கு போற ஆசை. அந்த ஆசை உண்மையா ஒருத்தனுக்கு இருக்குமானால் மகாபுருஷ சம்சயகா. இவன் நீ வந்து நீயா ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா யாரையாவது போய் மகான் நினைச்சுட்டு ஏமாந்து போயிடுவ, அது ரொம்ப நஷ்டம். ஏன்னா பண நஷ்டம்ங்கிறது வேற இல்லையா, வேற ஏதாவது ஒரு பொருள் நஷ்டமாருதுன்றது, ஜென்மா நஷ்டமாருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால உண்மையா மகான்களை தெரிஞ்சுக்கணும். உண்மையான மகானை எப்படி தெரிஞ்சுக்கிறது? வேதாந்த தமிழ் கிரந்தங்கள்லாம் சொன்னார், அந்த ஞானிக்கு எவ் அடையாளமும் இல் அப்படின்னுட்டார். சரி, அவன் ஞானின்னு சொல்றீங்களே, ஏதாவது ரிஷ்யசிருங்கிற மாதிரி கொம்பு இருக்குமா? அதுவும் இருக்காது. இல்லை கோகர்ணன் மாதிரி காது இப்படி வித்தியாசமா இருக்குமா? அதுவும் இருக்காது. இந்த ஞானி எப்படி சாப்பிடுவான், எப்படி தூங்குவான், எப்படி நடந்துப்பான், எப்படி பேசுவான், ஒன்ன மாதிரியே தான் இருப்பான். ஏன் என்ன மாதிரியே இருக்கான்னா, புலி வேஷம் போட்டுட்டவானா என்ன பண்ணுவான், ஒரு நம்ம புலி ஜாக்கிரதையா இருக்கும், நம்ம புலி ஜாக்கிரதையா இருக்கும். புலியா இருக்கிறது எப்படி இருக்கும், சுபாவமா இருக்கும். பொருத்தியாருக்கு முன்னாடி நான் ஞானி மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுறவன் என்ன பண்ணுவானா, இப்படிலாம் நம்ம பண்ணினா நம்மள ஞானி இல்லைன்னு நினைச்சிருவாளோ, இப்படி நம்ம பேசினா ஞானி இல்லை. அதனால ஞானி மாதிரி டிராமா போடுறவனுக்கு தான் இவ்வளவு கவலையே தவிர, ஞானி யதார்த்தமா இருப்பான். ஒரு ட்ராமா, அந்த ட்ராமாவில் புருஷனுக்கு புருஷன் வேஷம்னா கவலை இல்லை. ஆனால் ஒரு புருஷனுக்கு ஸ்திரீ வேஷம் கொடுத்துட்டா அவன் கவனித்து கவனித்து அந்த ட்ராமாவில் அந்த ரோலையும் பண்ணணும், மனசுக்குள்ளே தான் ஸ்திரீங்கிறத மனசில் வாங்கிட்டே இருக்கணும். அது மாதிரி உண்மையாக இருக்கக்கூடிய மகான்கள் அவ பாட்டுக்கு யார் என்ன நினச்சா என்ன, ஏன்னா பொறுத்தையாருக்கு கவலைப்படுறவன் எப்படி மகாத்மாவாக முடியும்? பிரம்மேந்திரால் சரித்திரத்தில் அவர் சம்பவம் சொல்லுவான், விளையாட்டா அப்படின்னா, பிரம்மேந்திரால் சில ஸ்திரீகள்லாம் தீர்த்தம் எடுக்க போகிறது பொழுது இப்படி ஒரு வயல் வரப்புல தலையை இப்படி இப்படி வச்சுன்னு படுத்துட்டு இருந்தாராம். அந்த ஸ்திரீகள்லாம் நதியிலேருந்து தீர்த்தம் எடுத்துக்கு போகும்பொழுது எவ்வளோ பெரிய மகான் பாரடி, எவ்வளோ பெரிய ஞானி, ஒரு வீடு இல்லை மரத்தடி இல்லை ஒரு வரப்புல படுத்துட்டுருக்காரே அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ. இன்னொருத்தர் சொன்னால், ஆமாம் வரப்புல படுத்துட்டுருக்கிற அந்த ஞானிக்கு என்னடி தலைகோசர கட்டியாட்டம், தலை கை கேட்கறது அப்படின்னா. திரும்பி வரும்பொழுது பார்த்தா அவர் கையை எடுத்துட்டார், பேசாமல் படுத்துட்டுருக்கார். ஒத்தி சொன்னா, பத்தியா பத்தியா நீ சொன்னியே, அவர் கையை கூட எடுத்துட்டார் பத்தியா. அவர் பெரிய மகாத்மா வந்தால் நான் சொல்கிறதெல்லாம் ஏண்டி காதில் வேணும், ஏன் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும்னா, அவருக்கு சொரேல்ன்னு சொல்லுவான். அதனால் பொறுத்தியாருடைய அபிப்பிராயத்துக்கு கவலைப்படுறவன் எப்படி ஞானியாக இருக்க முடியும்? அதுக்காக அவனுடைய நிஷ்டையை மாற்றிக்க முடியுமா? அதனால உண்மையாக அதுக்கு என்ன நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீயா யாரும் மகான்களை போய் தேடி போகாதே. அதுக்கு என்ன பிரமாணம்னா துருவச்சரித்திரம். துருவச்சரித்திரத்திலே ஒரு தன்னுடைய சித்தி சின்னம்மா, அவளுடைய ஒரு உபதேசத்தினாலே அவ சொன்ன சில வாக்கியங்கள் அவனுடைய மனசை அவனை போட்டு தகித்து, அதுவும் அவனுடைய சொந்த அம்மாவும் காட்டுக்கு போ பகவானை பாருன்னு அனுப்பிட்டா. இப்போ இந்த குழந்தைக்கு காடு தெரியாது, பகவான் யாருன்னு தெரியாது, என்ன பண்ணணும் தெரியாது, ஆனால் சத்தியமாக நினைக்கிறான். விளையாட்டுக்கு நினைக்கல,
அதே வேகம் இல்லையா? அம்மாவை பார்த்து ஒரு வாரத்துக்கு ட்ரெஸ் எடுத்தவை, கையில் சாப்பாடு கட்டிவை, தலைவலிக்கு ஒரு மாத்திரை எடுத்தவை, இல்லை அம்மா என்னை காட்டுக்கு போகணும்னு சொல்கிறேன் நீயும் கொஞ்சம் கூட வாம்மா, அந்த குழந்தை டக்குன்னு கிளம்பிடுத்தேன். இன்னைக்கு பரணி கார்த்திகேன்னு பார்க்கலை, இன்னைக்கு அஷ்டமி நவமின்னு பார்க்கலை, இன்னைக்கு சந்திராஷ்டமமானு பார்க்கலை, கிளம்பிடுத்தேன். அந்த வேகம் தான் அவனுக்கு அதை காண்பிக்கிறது. இப்போ நாரதர் தானா வரார். நாரதர் இங்கே தானா வரல, பகவான் அனுப்பிச்சு வரார். அதனால தெய்வானுகிரக ஏத்துக்கம். அந்த நாரதர் அந்த குழந்தைக்கு விரக்தியை உபதேசம் பண்ணினார், பக்தியை உபதேசம் பண்ணினார், அந்த குழந்தைக்கு ஒரு மந்திரத்தை கொடுத்தார், எங்கே போகணும்னு சொன்னார், என்ன பண்ணணும்னு சொன்னார், தியானத்தை சொன்னார். அந்த குழந்தைக்கு ரெண்டு விதமான இடையூறு வரும். நம்ம தியானம் பண்ணும் பொழுது ஒன்று, சுற்றி இருக்கிறவாள்லாம் பந்துக்கள் எல்லாம் இடையூறு பண்ணுவா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா, மனசுலேருந்து எழக்கூடிய காமக்ரோதாதிகள் நம்மளை தபஸ் பண்ண விடாது. இங்கே நாரத சரித்திரத்தில் ரொம்ப வியக்தமாக பாகவதத்தில் வருது, இந்த நாரதருக்கு துருவனுக்கு உபதேசம் பண்ணின நாரதர் நேர உத்தானபாதா மகாராஜாட்ட போனார். ராஜன் கிம் தியாயசே தீர்க்கம், இன்னும் நீண்ட யோஜனையில் இருக்கே, தர்மமா அர்த்தமா காமமா என்னப்பா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு தெரியும் என்ன பண்ணுவான் அந்த உத்தான பாதன் அப்படின்னு விட்டா, நாலு சோல்ஜர் அனுப்பி அந்த குழந்தை ஏதோ காட்டில் இருக்கு தூக்கிட்டு வாடா அப்படின்ட்டுருவான். அந்த குழந்தையால தியானம் பண்ண முடியுமா? அப்போ இது சரீர பந்துக்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு உபதிரவம். கவலைப்படாத, அவனுக்கு நான் பொறுப்பு, உன் குழந்தை உன்னுடைய கீர்த்தியும் லோகத்தில் சாஸ்வதமாக ஸ்தாபிக்க போகிறான் அப்படின்ன உடனே அந்த மகாத்மா வாக்குன்னு இருக்கக்கூடிய நம்பிக்கையினால உத்தான பாதன் சமாதானமானாம். அது இருக்கட்டும். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது, குரு இல்லைன்னா தெய்வம் நமக்கு பந்துக்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு உபதிரவத்தை நீக்கிறார். அதாவது என்ன பண்ணுவான்னா, உண்மையிலே பகவான் ஒருத்தன் மேலே அனுகிரகம் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்கு முதல் நமக்கு பிரத்யட்சம் என்னென்னா, அவ பந்துக்கள் தான் இவனுடைய பகவத் பக்திக்கு அனுகூலமாயிடுவான். நல்ல காரியத்துக்கு தானே போகிறான். உலகத்தில் எவ்வளோ குழந்தைகள் மதுபானம் பண்ணுறது, தகாத முறையில் வாழ்க்கை வாழறது, அதை பார்த்து பயப்படாத பெற்றோர்கள் சத்காரியத்துக்கு போகிறத பார்த்து ஏன் பயப்படணும் இல்லையா? நல்ல விஷயங்களில் கபீர்தாசர் ஒரு தோஹால சொல்கிறார், மோர் பால் தயிர் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, பசு பவித்திரமாக கறந்து தர்றது. ஆனால் வீதியில் வந்து மோர் வாங்கலையோ மோர், பால் வாங்கலையோ பால், தயிர் வாங்கலையோ தயிர், வெண்ணெய் வாங்கலையோ வெண்ணெய்ன்னு கூவி 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 விற்றாலும் வாங்குறவா இல்லை. ஏதோ இன்னைக்கு மோர் சாதத்துக்கு மோர் வேணும்னு வாங்கிக்கிறா, கொஞ்சோண்டு வெண்ணெய் வாங்கிக்கிறாளே தவிர அதோட அருமை தெரியலை. ஆனால் புத்தி மனசு சரீரம் மூணுத்துக்கும் ரொம்ப ஆபத்தை கொடுக்கக்கூடியது மது, கல். அந்த கல்லை என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு இடிஞ்சு போன பிரிட்ஜு, அதுக்கு அடியில் ஒரு ரகசியமான ஒரு அறை, அந்த பாதை போகிறதே நன்னா இருக்காது. அங்கே என்ன பண்ணுறான்னா, ராத்திரி எல்லாரும் தேடிண்டு போகிறான். நல்ல விஷயங்களை கூவி கூவி விற்றா கூட யாரும் வாங்க மாட்டேங்கிறா. சரீரத்துக்கும் மனசுக்கும் அதே மாதிரி அறிவுக்கும் ரொம்ப ஹானி பண்ணக்கூடிய ஒரு மதுவை எல்லாரும் தேடிட்டு போறா. அப்படிதான் லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய ஒரு ஸ்வபாவம். அதனால ஒருத்தனுக்கு வந்து மனித பிறவி அப்படிங்கிறது கிடைச்சாலும் கூட, அந்த மனித பிறவியில் அவன் மனுஷத்துவம், அந்த மனிதனுக்குரிய ஆத்ம குணங்களை அவன் சம்பாதிச்சுக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, தெய்வம் அவன் மேலே கிருபை பண்றது. தெய்வம் உள்ளேருந்து அவனை சொல்கிறது, பொய் சொல்லலாமா, ஏமாத்தலாமா, திருடலாமா, இப்போ நான்கிற அகங்காரம் உங்கள்கிட்ட இருக்கலாமா, பணிஞ்சு போ, அன்பாரு இல்லையா? பக்கத்தில் உன் கூட இருக்கக்கூடிய வீட்டில் இருக்க அம்மா அப்பா தங்க அண்ணா தம்பி அவள்கிட்டையும் உன்னால் அன்பு கொடுக்க காண்பிக்க முடியலன்னா விஸ்வப்பிரேமம் எங்கேருந்து வரப்போகிறது இல்லையா? தஸ்ய பிரியமேவ சிரஹா, நம்ம வேறு உபநிஷத்தில் நித்தியம் சொல்லிகிட்டு இருக்கோம், அந்த ஆத்மாவே பிரேமஸ்வரூபமானதுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம சொந்த பந்துங்கள் பக்கத்தில் இருக்கிறவாள்கிட்ட கூட நம்மளால் அன்பாக நடந்துக்க முடியலன்னா, அந்த உலகம் முழுக்க அந்த அன்பு எங்கேருந்து உனக்கு வரப்போகிறது இல்லையா? பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு பேரை உனக்கு அந்நியமாக பார்க்க தெரியறது அப்படின்ட்டு அவளை கூட நம்மளோட சேர்ந்தவான்னு பார்க்க தெரியலன்னா, அப்புறம் இரண்டற்ற ஞானம் உனக்கு எங்கேருந்து? முதல்ல அபியாசத்துலேயாவது எப்படி அந்த அபியாசத்தில் கொண்டு வருதுன்னா, நமக்கு பசிக்குமே அதுமாரி அவனுக்கும் பசிக்கும். நம்ம நம்மளுடைய சரீரத்தை பற்றி கவலைப்படுறவன் அது மாதிரி அவனை பற்றி நாம் கவலைப்படணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அபியாசத்தில் வந்தால் தான் அவனுக்கு வந்து ஞானத்துக்கான அதிகாரி யாரா. அதனால் சொன்னார்,
துர்லபம் ஏவத்ரயம் ஏதத் தெய்வானுக்ரஹ ஹேதுகும் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சன்ஸ்ரயஹா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.